திரு கனகராஜ் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம், இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. இப்ப பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு, இந்த வீடியோவில் அவர் பேசியவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு பிரதமர் மாதிரி பேசலையே, ஒரு பிரதமர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, வெண்டிலேட்டர் இல்ல, கிளவுஸ் இல்ல, சானிடைசர் இல்ல, மாநில அரசுகள் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கு, இதை பத்தி தானே ஒருத்தர் பேசியிருக்கணும். அவர் ஒரு பிரதமருங்கிற நிலையிலிருந்து இதை பேசுற மாதிரிலாம் தெரியல. ப்ராப்ளம் என்னன்னா, மக்கள் கிட்ட ஒரு அப்பீல் விட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வந்து 22ஆம் தேதி வெளியே போகாதீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்துல கூட அரசியல் செய்வதற்காக தன்னுடைய அவர் பண்றாரே தவிர, உண்மையிலேயே தேசத்தின் நலனில் இருந்து இவர் அக்கறையோட பேசலன்னு நான் பாக்குறேன். ஒரு பிரதமர், எந்த நாட்டினுடைய பிரதமரும் இந்த மாதிரி இருக்காங்களா? இந்த சும்மா ஒரு தங்களுக்கு தங்களே வந்து முடிவு கொடுத்துக்கிறது, உலகமே எங்களை பார்த்து பாராட்டுது அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் இப்படி, எந்த உலக நாடு என்னைக்கு இவரை பார்த்து பாராட்டியிருக்கு? அப்கோர்ஸ் நாம சில நடவடிக்கை எடுப்போம், அது உலக நாடுகளுக்கு சில பாடமா இருக்கும். உலக நாடுகள் அது நமக்கு பாடமா இருக்கும். நான் மட்டும்தான், நான் செய்யறது மட்டும்தான் சரின்னு சொல்ற யாரும் சரி, உன்ன கூட சரியா பண்ணதா எனக்கு தெரியல. இப்ப இந்த அவசியம் எங்கிருந்து வருது? நீ லைட்ட ஃபுல்லா ஆஃப் பண்ணு, டார்ச் எடுத்து காமி, இதை எடுத்து காமின்னு சொல்றது என்ன வருது? இது முழுக்க முழுக்க ஒரு பிஆர் எக்ஸசைஸ், தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக. தான் வந்து ஒரு பெரிய லீடர், நான் சொன்னா எல்லாம் நடக்கும் என்று சொல்வதற்கான ஏற்பாடு. பட் அவரு பிராக்டிஸ் அது நடக்கலைங்கிறதானே நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். எனவே ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பிலிருந்து பேசுவதற்கு உகந்த முறையில் அவருடைய பேச்சு அமையல இருந்தான். திரு கோலகல ஸ்ரீனிவாஸ் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க, மாநில அரசுகளோடு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது, என்னென்ன மருத்துவ உபகரணங்கள் தேவை எல்லாத்தையும் வந்து பிரதமர் பேசியிருக்கிறாரு. மக்களிடம் அதை தெரிவிக்க வேண்டியதற்கு முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்துவதைத்தான் பிரதமர் முதல் கருத்தாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சியர் லீடரா அங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு? நான் என்ன கேக்குறேன், 3000 கோடி கேட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதி எத்தனை நாள் ஆச்சு? இவர் பேசினாரா? என்ன செஞ்சாரு? பிரதமர் மாநில முதலமைச்சர்களோடு பேசுறார், வெண்டிலேட்டர் வேணும்னு கேக்குறாங்க, ஏதாவது தர்றேன்னு சொல்லியிருக்காரா? 3000 கோடி வேணும்னு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு, ஏதாவது தர்றேன்னு சொல்லியிருக்காரா? ஒட்டுமொத்தமா 9000 கோடி வேணும்னு கேட்டிருக்கு, ஏதாவது சொல்லியிருக்காரா? இதே போல வேற மாநில அரசுகள் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காரா? எங்களை கடன் வாங்க அனுமதிங்க, கடன் லிமிட்டையாவது கொஞ்சம் அதிகம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை செஞ்சிருக்காரா? இவர் 21 நாள் முடிவு வரைக்கும் எந்த காரியமும் செய்ய மாட்டாரு, இலவச ஆலோசனை மட்டும் சொல்லுவாரா? இதுக்கு பேர் ஒரு பிரதமரா? பிரதமர்னா ஆக்ட் பண்ணணும். ஆரம்பத்துல அவர் சொன்ன அந்த 1500 கோடியை தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்காரா? நீங்க உலக வங்கி கூட ஒரு 7500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கதா இன்னைக்கு பத்திரிகையில இருக்கு. நீங்க இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, நிதியாகவோ வெண்டிலேட்டராகவோ அவரு பேசினாரு பேசினாருன்றாரு, பேசிக்கிட்டே தானே இருக்காரு அவரு, அதானே பிரச்சனை? ஒன்னும் செயல்படலைங்கிறது தானே அடிப்படையான பிரச்சனை. கோலாகல சீனிவாஸ் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒண்ணு பேசுவாராம், அவங்க கிட்ட ஒண்ணு பேசுவாராம், கரெக்ட். பட் எதுவுமே செய்ய மாட்டாருங்கிறது தானே இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. என்கிட்ட நீ வீட்டை விட்டு வெளியே வராதேன்னு 22ஆம் தேதி சொல்லும் போது 23ஆம் தேதி நீங்க பார்லிமெண்ட் கூட்டி இருக்க கூடாது இல்ல? நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லுவீங்க, நீங்க ஒண்ணு செய்வீங்க. நீங்க 10 பேர் கூட போகாதீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 500 பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருப்பீங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். நீங்க வந்து அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் மக்களுக்கு உணர்த்த முடியுமே தவிர, இந்த உணர்ச்சி புலம்பா ஒரு நேரம் பேசுறது, 2 நேரம் பேசுறது, அப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது, அப்புறம் லேசா அழுகிறது மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு 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 இவ்வளவு கொடிய துயரத்தையும் கூட தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவது என்பதை தவிர இதனால ஒரு அரை பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.